பாத்தியா சட்டி தலைய வேலைய கோபநாடு எங்க தட்டினா நீ மடங்க வேண்டிய எனக்கு தெரிய முடியே அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன் குசுண்டி சாமி குசுண்டி சாமி ஏற்கனவே மணக்குது சுருட்டு தூக்கி போடியா சரி சாமி என்ன சாமி விஷயம் எல்லாம் பொண்ணு விஷயம்தான் என் பொண்ணு விஷயமா வேலையெல்லாம் நல்லா செய்தா வேலை பெரிய வேலை பார்த்துட்டான் என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுது ஒண்ணு இல்ல நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் கொடுக்கறானே ஒரு அரை டிக்கெட் அவனுக்கும் உன் பொண்ணுக்கும் லைட்டா லவ் ஆயிடுடா என்ன கத்துற என்ன சாமி அபாயமா பேசுது சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும் இது எங்க ஜாதி தரமெல்லாம் ஒத்துக்காதே சாமி அவன உங்க ஜாதி ஐயா நீங்க இங்க இருக்கிறீங்க அவன் தியேட்டர்ல இருக்கிறான் சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா கவர்மெண்ட் ஜாப் கை நிறைய காசு அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும் அது மட்டுமா அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும் அட இவ்வளவு ஐயா அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிற அவ்வளவு பெரிய உத்தியோகம் ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி அவன் ஒத்துக்க மாட்டான் அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும் நீ என் கூட வா நான் ஐடியா கொடுக்குறேன் சாமி சாமி தடுக்குது சாமி சம்பந்தமே சொந்துட்டு வருவாயத்தோட பாக்கூடாது காபி சாப்பிட்டு போங்க உன் வீட்டுல காப்பியா வேணாம் ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி வெறுவைத்தோட போக கூடாது இறக்கமா இங்க காப்பி கொண்டுட்டு வா சாமிக்கு நல்ல கிளாஸா பார்த்து ஊதி கொண்டுட்டு வா இதுதான் நல்ல கிளாஸா சாமி இதான் என் மூத்த பொண்ணு சாமி கல்யாணம் ஆயிடுச்சுங்களா டேய் தம்பி என்ன யோசனை பண்ணுது தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் நீ எதுக்கு யோசனை பண்ற நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன் தம்பி அண்ணா யார் அண்ணேன்னு சொன்ன உங்களதான் உன்னை என்னைக்காச்சும் நான் தம்பின்னு கூப்பிட்டுருக்கா உன்னை நான் எப்படி கூப்பிடுவேன் போடா பரண்ட தலையா அப்படின்னு என்ன சொல்லுவீங்க தேங்க மட்டும் தலையா போடா தம்பி நீ என்ன யோசனை பண்றேன்னு எனக்கு தெரியுது அந்த பொண்ணு நீ கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வர்றா நீ தொட்டா ஒரு மாதிரி ஆயிடுறா இதுக்கு பேர் தான்ப்பா லவ் இல்லனே அந்த பொண்ணை பார்த்தா அப்புறம் தெரியலையோ எந்த பொண்ணு தான் எதுக்கு வந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன்னு சொல்லுவா பொண்ணுனா அப்படி இப்படி மாதிரி இருப்பா நம்ம தான் ஓரஞ்சாரமா போய் புரிஞ்சுக்கணும் இந்த பாரு நான் சொல்ற மாதிரி கேளு ஒரு முளை பூவை வாங்கிட்டு போய் அவகிட்ட கூடு கொடுத்துட்டா உன் மேல பிரியம் இருந்தா அந்த பூவை தலையில வச்சுக்குவா பிரியம் இல்லைன்னு வை பூவை கீழே போட்டுருவா எதுக்குனே காசு செலவழிச்சுக்கிட்டு மல்லிகை பூ கிள்ளி பழம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கையை பிடிச்சிருக்க சொல்லுங்க ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் பழான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன் பக்கம் பாத்தியா ஐடியாவே பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா பார் உன் ஐடியா எல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச் இந்த பத்து பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது ஏன்ப்பா இது இல்லாம நம்ம வாழவே முடியாதாப்பா சோரி சேரங்க மாதிரி வந்து உடம்போட ஒட்டிட்டானப்பா வியாதி பாரு ஓட முடியுதா பாரு பண்ணி பாரு நான் சொல்ற மாதிரி செய் இப்போ அண்ணா அண்ணன் என்ன கூப்பிடாது அம்மாயிகாரி மன ஏற்பாடு என்னடா எதுக்கு உட்காந்த மாதிரி உட்கார்ந்துருக்கானுங்க அதான் தெரியல மாப்பிள்ள கொடுக்கு மாப்பிள்ள சும்மா சொல்லக்கூடாது உனக்கு அமைஞ்ச மாதிரி வேற எந்த மாப்பிளைக்கு மாமனார் குடும்பம் இப்படி அமையாது நல்ல குடும்பம் பல்லுகளை விளக்கவும் பாரு வாய ஒவ்வொருத்த வாயிலும் தென்னை வேற இத்து போன மாதிரி தாக்க முடியல எங்க திரும்ப
இது என்ன திடீர்னு கருப்பு? பிஸ்தி. யாருக்கு, உனக்கா இல்ல கூட வந்தவங்களுக்கா? எனக்கு தான். டேய் லொள்ளு பண்ணினா செருப்படி வாங்குவேன். யார் அவன் பேதியாக உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்கா? என்னடா இந்த கையா கங்கார படுத்துறா? உண்டா உண்டா. அடுத்து என்ன உங்க வழக்கா? மங்களசூத்திரம் தீஸ்கோ. தாலியா சரி குடுறா. தீஸ்கோ யா புரியாதோ கொட்டண்டி கொட்டண்டி. ஏய் அழுவுறீங்க? கூத்தருக்கு பெரிய போறாயாட்டா? ஏய் நல்ல சந்தோஷமான வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு, இத நீ வாழ்க்கை பூரா அனுபவிக்கணும். என்ன விட்டுறாங்க அப்பா? நேரடியா வர முடியல, இத எங்க ரெண்டு பேரும் சார்பா வச்சுங்க. என்ன ஏன் பணம் தான் வாங்கியாச்சு இன்னும் தலையை சொல்லிட்டு? என்ன விஷயம் சொல்லு முதலாளி? எங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க இவங்க சொந்தக்காரவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க. மாப்பிள்ள தியேட்டர்ல டிக்கெட் குடுக்கறவர் தானே, ஒரு ஷோ பாக்கணும்னு அடம் பிடிக்கிறாங்க. நம்ம தியேட்டரை பத்தி ஆந்திராவில ஓஹோன்னு பேசுறாங்களாம். டேய் டேய் ரொம்ப ரீல் விடாதீங்கடா. நம்ம தியேட்டர் என்ன சாந்தியா இல்ல தேவி பாலாலைசா ஆந்திரா வரைக்கும் பேசுறதுக்கு? சின்ன சிறுசுங்க ஆசைப்படுது ஒரு ஷோ போட்டு விடுப்போ. ஐயோ நான் அதுக்கு சொல்ல முதலாளி, இப்ப கக்கோசுக்கு தான் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரும் போடுறோம். இவங்க சொந்தக்காரங்க ஒரு தடவை தியேட்டருக்கு வந்து போயிட்டாங்கன்னா தியேட்டர்ல இருந்து என் ரூம் வரைக்கும் போடணும். இவருங்க முதலாளி சொல்லிட்டாருல்ல, இதுல நீங்க என்ன தலையிடுறது? முதலாளி இருக்காருன்னு பாக்குறேன், இல்லாட்ட நாரி பேர் நாரி. ஏற்கனவே நாருன்னு தான்டா இது. என்ன நீ ரொம்ப பேசுற? பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம் ஒரு தடவை தியேட்டருக்குள்ள வந்து போயிட்டாங்கன்னா ஜவ்வாது கமகமானு மணக்கம். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் பார்த்தா லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவான். இத பாரு, ஏதோ சொந்தக்காரங்க வராங்கன்னு ஆசைப்பட்டு கேக்குறான், ஒரு ஷோ போட்டு விடுப்போ. டேய் சொந்தக்காரங்க மட்டும் வராங்களா இல்ல வேற எதுவும் ஓட்டிட்டு வராங்களா? இல்ல இல்ல சொந்தக்காரங்க தான் வராங்க. அவங்க வரும்போது படம் பளிச்சுன்னு தெரியணும். மிஷின் தொடச்சு வைங்க. முதல்ல சொந்தக்காரங்களை தொடச்சு கொண்டு வா. நான் சோப்பு வாங்கி கொடுத்து வந்திருக்கேன். போ 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 முதலாளி, கூட்டிட்டு வா. 50 வருஷத்துக்கு முன்னால வந்த ஊம படம் இருக்குது, நான் போட்டு விடுறேன். தேட்டர் தீ பிடிச்சு எரியுது, எல்லாம் ஓடாங்க ஓடாங்க ஓடாங்க. டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேனோ விருந்துதான், நல்ல குடும்பம்ண்ணே. பொண்ணுக்கு தங்கமான மனசு. இப்ப எப்படி படிக்கலாம்? மாமியார் வீடு தானா? நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு, அதனால வேண்டான்னு சொல்ல. ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. ஹாய் டேய் நம்மாளு, அடடே வாங்க 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 வாங்க. எங்க வந்தீங்க? நான் டவுனுக்கு போயிருந்தேனா, உங்க ஞாபகம் வந்தது. உங்களுக்காக கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ இது எதுக்குங்க? நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும். எங்க அப்பா மில்லு கட்டுறாருல, அத பாத்துட்டு வரேன். பர்த்துமா உங்க அப்பா மில்லு கட்டுறாருங்களா? பாய் டாலி பாய் பாய். பாத்தியாடா எங்க மாமனாரு மில்லு கட்டுறாரு. ரைஸ் மில்லா இருக்க இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய் இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்ன அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் பிளீச்சிங் பவுடரும் தான். போ போடா. இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்த கண்ணதாசா, நீ வாழ்க வாழ்க கவிஞர். சோறு குப்புற ஒழுங்குது என்ன சர்வதேச பிரச்சனையா? மூளை குழம்புற அளவுக்கு யோசிக்கிறேன். கவுண்டரே 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 4:45 நாய்க்கு 4:00. அது என்ன முக்கால்? இதுல எங்கேயோ குழப்பம் இருக்கு. கவுண்டர் மனசு கொஞ்சம் திடப்படுத்திங்க. ஓ மூஞ்சி பார்த்தே ஒண்ணும் ஆகல, அப்புறம் என்ன மனசு திடப்படுத்திக்கிறது? அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற புதன் சச்சமயம் 9ஆம் இடத்துக்கு போறான். எவன் எங்க போனா எனக்கு என்னடா? இப்ப அந்த 8ஆம் இடம் காலியா இருக்கு. இருக்காது பட்டா போட்டுருப்பானுங்களே. அந்த காலியான இடத்துல இந்த ஜாதகருக்கு சொல்ல தர்றதுக்குன்னே சனி வர்றான். ஏக்கா ஏக்கோ வந்துட்டானே, வர வர பிச்சைக்காரனுக்கு சொந்த கொண்டாட ஆரம்பிச்சானுங்க. அந்த நாய்க்கு எதுவும் போடாம அடிச்சு தொட்டுடி. ஆறு வந்திருக்கிறா.
நீ சொன்னபடி தனி வந்துருச்சு. தனி மட்டும் தனியா வந்தா பரவாயில்ல கவுண்டர், ராகவே சேத்துல கூட்டு வருது. ராக என்ன, கேது கூட வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ இப்படியே பின்வழியா போயிரு. சரி அப்புறம் நாய்
எப்படி குடிப்பேன்? ஓடி போயிரு, கொச்சு மேல மிஸ் போட ஓடா. இது உன்ன வெளியிட்டு பேசிக்கிறேன். அச்சுச்சோ, முக்கால் சைஸ் முடிச்சதெல்லாம் இந்த மாதிரி பேசுது, இனி முழுசா முடிச்சது இந்த மாதிரி பேசாது. அங்க என்ன நீங்க பைத்தியக்காரன் மாதிரி தனியா நின்னு குழம்பிட்டு இருக்கீங்க? அந்த ஒண்ணுதான் பாக்கி, கொஞ்ச நாளை உங்களோட பழகி இருந்தா புடிச்சிட முடியும். சரி, நான் வந்தது என் பின்னாலேயே வந்திருக்கேன். எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா இருக்கலாம்னா? தம்பிக்கு உள்ளார புழுக்கமா இருக்குதானா, அதனால காத்தாடு இங்க வருக்கலாம் பாய குறை சொல்லிச்சு. அவன் புழுக்க உள்ள தாங்க முடியாம தான் நான் வெளியே வந்தேன். அப்புறம் அவன் இங்க வந்தான காத்தங்க ஆறுது. அவன் அண்ணா தான் என் தம்பி. திட்டாட்டி உங்களுக்கு தூக்கம் வராத போன்ற தம்பி முடிஞ்சா எந்த நேரம் பார்த்தாலும் இடி உழுந்து மாதிரி இருக்கு. அவர் திட்டா மேலடி பண்றது அச்சா. வயசான காலத்துல சின்னமா தூங்க மண்ணி இல்லாம என்ன லழு பண்ணிட்டு யாருக்கு வயசாச்சு? செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். உக்கால கழுறா என்ன நீங்க இதுக்காக குறைச்சுக்கிட்டு? தம்பி உங்க நல்லது என்ன நல்லது? இதுக்காக வெளுக்காக சரி விடுவா கண்ணு. நீ பார்த்து சாமி இருக்கா வேட்டைக்கார, எந்த நேரம் நாய தலைமாட்டுல கட்டிட்டு தான் படுப்பான். குட் நைட். குட் நைட் சொல்லி உங்க அப்பா குறைச்சிருவானாக்கும். ஏய் என்ன மச்சான், இது கொப்பனா இருக்கலாம் ஆனா நாய் நாய் தான். பாத்து படே, தூங்கும் போது மண்டை கடிச்சிட்டு போகுது. இவனை இப்படியே விட்டு வைக்கணும்னா தூக்கத்தையும் கெடுத்துருவான், ஊருக்குள் இருக்கிற மான மரியாதையும் கெடுத்துருவான், துறக்குனா கிடைக்கிற சொத்து கிடைக்காம போயிடும். தூங்கும்போது தலகாணி வச்சு ஒரே அமுக்காமிக்கிட்டா அத்தான் வழி. நாய் கடிக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பால்காரை பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்துக்கா என்ற வீட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா, என் உடம்புக்குள்ள பூந்து குறு குறுன்னு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சுது. நானும் ஒரு நினைப்புல புறப்பட்டு போனா ராத்திரி நேரம் பாரு, கால் இடறி காப்பிடு கீழே விழுந்துட்டேன். விழுந்த இடத்துல நல்ல மோசு மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சு. என்ற வீட்டுக்காரி கைதான்னு கப்புன்னு அமைக்க பிடிச்சனா அப்புறம் தான் தெரிஞ்சுது அது என்ற வீட்டுக்காரி கை இல்ல, நாய் வேலை அமைக்க பிடிச்சிருக்க. தனியா புடிச்ச நாய் வலி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான். அட பைத்தியக்காரா, கடிச்ச நாய் என்னையே ஆச்சு. விட்டுவனா புறத்து புடிச்சு சாவடி அடிச்சுட்டேன். நான் வரும்போது திடிச்சு நிக்குது. அடாடாடா, தப்பு பண்ணிட்டிய பால்கார. 16 நாளைக்கு அந்த நாயை சாகாம பாத்துக்கணுமே. அய்யோ, அந்த நாய் இந்நேரம் செத்து போயிருக்குமே. ஏன் வைத்தீர அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும்? ஒண்ணும் இல்ல, அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்துடும். கம்பத்தை பார்த்தா கால தூக்கிங்க, கல்லடி பட்டு சாவிங்க. எப்படியாவது 16 நாளைக்கு நாயை சாகாம பாத்துங்க. நான் சாக விட மாட்டேன் வைத்தீர. என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, 16 நாளைக்கு அந்த நாயை பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. என்ன வண்டி வரதை கணக்கெல்லாம் இவ்வளவு இடம் இருக்குல்ல, போக வேண்டியதானே? ஐயோ ஐயோ, அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நான் சைக்கிள் ஆனா போயிருப்பேன், நான் பஸ் எல்லாம் வந்திருக்கேன், இத்தோண்ட இடத்துல எப்படி போக முடியும்? சரிங்க சார், போங்க. எனக்கு அடிக்க போறீங்களா சார்? நான் பெருசாகிற வரைக்கும் நீ இதே ஊர்ல இருந்தீனா நான் என்ன கட்டிக்கிறேன். எனக்கு தாலி கிடைக்கிற வரைக்கும் நான் இதே ஊர்ல தான் இருப்பேன். வயசாயிடுச்சுன்னு விட்டுட்டு போயிட்டேன் நான் விட மாட்டேன். ஆனா ஒரு பந்தயம் என்ன அது அப்புறம் சொல்றேன். அதுல நீ ஜெயிச்சா என் தொப்புல சுத்தி பம்பரை விடு, இல்ல நான் ஜெயிச்சா உன் தொப்புல சுத்தி பம்பரை விடுவேன். சரியா? தொப்புல சுத்தி பம்பரமா? நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்கேன்? குருநாதேவே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. பிழையா? என்ன என்னவா, எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன் உங்களுக்கு போறேன்? ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏண்டா போட்டு போறேன்ற? இங்க வா. சரிகம 17 எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரீ ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. உக்காரு, இத பாருங்க. இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க.
பாட்டு பாடுனீங்களே பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணீர் நின்னு சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லி தரேன். தர்மம் போடுங்க, சில்லற இல்ல அப்புறமா வா. அப்புறமேல் வந்தா மட்டும் 25 ரூபாய் தர போறியா? எதுக்கு இப்படி பேசி பழகுற? குடுக்கறது 5 பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா? அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ? இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு. ஐயா, அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லேன்ட்டான், நீங்களாவது தர்மம் பண்ணுங்க. அவன் கருமி பைய, எச்சி கையால கூட காக்கா வாட்ட மாட்டான். ஓஹோ, சில்லற இல்ல அப்புறமேல் வா. யோ வாயா, இப்படி ஆளாளுக்கு சில்லற இல்லனா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா? கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க வேலைக்கே போக வச்சிருவீங்களாட்டு இருக்குது. துண்டு வெள்ள சட்டெல்லாம் போட்டு எங்கே போற? வெளியே போற? போய உள்ள வீட்டுக்குள்ள போய். ஐயோ, வைத்து துவையில அரைத்தே ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய்? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே? ஏன் காத்தவராயா, பாட்டை நிறுத்தி விட்டாய்? ஏன், என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா? நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை, நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன். நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா, பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற? சின்னமணியானுக்கு தெரியாம பெட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு இரு, 4 பேர்த்த அனுப்பி வைக்கிறேன். இப்படி ஆளாளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்னாகிறது? போடா, நீ என்ன அடி வாங்கி கொடுத்த உங்களை டூ. பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க, போனமா வந்தமான்னு வரணும். அந்த 6 மணி பெட்டியை வச்சிருக்கானே லோகநாதன், அவன்கிட்ட மட்டும் நீங்க பேசக்கூடாது. ஏண்டா? பின்ன என்ன, நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன், உங்க குருநாதருக்கு என்னை விட 6 மணி பெட்டி வாங்கி தருவான்னு கேட்டான். அங்கேயே அவன் கையை முறிக்க வேண்டியதானே? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் ரெண்டு விரலைய கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா? நாளைக்கு அவன் கண்டாமொழி தோண்டிட்டு வந்துடுறேன். இது உங்க மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். மனுஷ வரல. ஐயா, என்ன என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின், 2 நாள்ல திருப்பி கொடுத்துடணும். ஒரு நாளைக்கு எத்தனை வாடகை? சரி சரி. இது நம்ம சின்னப்பனோட கடிகாரம். ஏனே இது எப்படி நான் கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா நான் கையில கட்டி வந்துருக்க மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேனே. மான மரியாதை இந்த கடிகாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா இப்படி இருந்திருக்கும். சரி, நான் போட்டிருக்க கடிகாரம் செயின் மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா? இங்க எங்க அண்ணன் நிக்க வச்சனே. நீங்க எப்ப வந்தீங்க?
ஐயோ நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே, புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன், விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன மாதிரி போட முடியாது. என்னால ஏதாவது ஆகணுமா? ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க, தர்றேன் இப்ப தர்றேன். இந்தாங்க காசு. பூக்கெல்லாம் நான் காசு வாங்குறதில்ல, அதுலயும் உங்கள்ட்ட வாங்கலாமா? ரொம்ப தேங்க்ஸ். நோ மெடிசன். என்னங்க சொல்லுங்க, இப்ப மணி என்னன்னு சொல்ல முடியுமா? இப்ப சொல்றேன், 10:30. என்ன அது, ரெண்டு வாட்சி பார்த்து மணி சொல்றீங்க? ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லங்க, இன்னொன்னுல பெரிய முள்ளு இல்லங்க. மனுஷனாவ இவ்வளவு போய் போ கொடுத்துட்டே. ஏண்டா காட்ட வராயா? என்ன பத்தி கூலி என்றடா சொன்ன? என்ன சொன்ன? என்ன சொன்னியா? பூ ஏண்டா என் மூஞ்சின குப்பை தட்டியா? மலமலன்னு வேலைய பாருங்க, என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? டேய் பாபா சொல்லிட்டாரு, நம்ம குருநா இருக்கும் போதா ராத்திரியா பூவ சுத்துங்க. பூவ சுத்துறீங்களா? அதான் சுத்திக்கிட்டு இருக்காமே. அண்ணே என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்க, நானும் பூ கட்டுறேன். உனக்கு தான் மேல எட்டாது இல்ல, நீ ஏன் மேல கட்டணும்னு நினைக்கிற? மனுஷனா பிறந்துட்டா கொஞ்சம் மாசம் முயற்சி வந்தாங்களா? இந்த முதலாத்திரி முடிகிற வரைக்கும் நீ இந்த பக்கமே தலை வச்சு போடுங்க. எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சா? இதெல்லாம் நான் ஒருத்தனே செய்யறதுக்குள்ள ஒரே அழுப்பா போச்சு பாபா. சரி சரி விடு, அவ வர்றதுக்குள்ளயே மத்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு மழை மழைன்னு ஓடி போயிடுங்க, இல்லாட்டி அவன் சந்தேகப்படுவான். எங்களவா? ஆமாண்டா. ஏன் பாவா? என்னடா ஏன் வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்ல? அதெல்லாம் மனுஷனுக்கு கட்டாயம் நடக்கும். பாவம் நீ என்ன பண்ணுவ? இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க, இத காதலையும் சுருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு, கட்டாயம் சுண்டல் கிடைக்கும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்துருக்க போற? நஞ்சப்புளியம்பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமஞ்சு சம்பந்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குதாமா? உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல, அதுக்கு சொன்னேன். அதா இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? அதது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும். இப்போ உனக்கு என்ன குறை வச்சிட்டேன் நானு? எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா. உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ண புடிச்சு கட்டி வச்சு பாத்து போடணுங்கிறதா என்பட ஆசை. சொல்லி போட்டனா? ஆமா. ஏன் அத்தா, புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன், 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேக்குற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ?
யாருக்குள்ள மருத்துவமனை என்ன தைரியம் தான், என்னை ஆத்தாலையும் வச்சுட்டு புளிய மலர்ந்துடுவேன். இறங்கு புள்ள பாட்டி, ஆடு மேய்க்கிற கழுத ஆணவம் பிடிச்ச சிரிக்கு திருட்டு வரையா மாட்டே என்ற பாத்துக்கிட்டு நிக்கிற புடுறாவல புடி புடி நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாட களவான திருக்கிக்கலாம், எம்மோட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனை தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவானின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. காவல்து தோட்டத்துக்கு புளிய புழுங்கி கொள்ள ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க, அதுக்குத்தான் நாலு நாள் புடுங்க. இது பாரு நாலுக்குள்ள தெருமாட்டிருக்கா. அதானே தவசே புடுங்கடா, அத நில்லு கவுண்ட. இந்த பழத்தை புடுங்கறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது, ஏறி விரிக்கிறதுக்கு சௌரியமா நல்ல ஏடி பண்ணி போடுங்க. ஹாய் கோழி, உன் நாளைக்கு பாத்துக்கிறேன். அடியே என் வாசங்கட்ட பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுறோம்? லொல்லு பண்ணாட்டலாம், எகிரி போயிரு எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற, அப்ப வச்சுக்கி ஒண்ணு தகராற பண்ணுங்க. முடியாது முடியாது, விடுங்கடா காக்கா. வேண்டாம் காக்கா, இந்த இருக்கிறது ஒரே பம்பர் காக்கா. கவுண்டரையா, அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குதியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பர விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது? அங்கே கேள்றா, சரி புடுங்கடா பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க வஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது, வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் அப்படி. இந்த பம்பரம் நான் தரேன். சரி சரி. அம்மா ஆரம்பிங்க. கவுண்டரே சொல்லுங்க, இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி, இப்ப விடுங்க. மகளே ஐயா, இந்த மேக்கால தொப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னேன், ஆஃப் பண்ணியா? இல்லைங்கய்யா. ஐயா ஆஃப் பண்ணல. ஏண்டா ஐயா, பம்பர வல ஐயா முக்கியம். அப்படி சென்ற பாரு, சென்ற பாரு, புரிவை ஓங்கி குத்து. பதினெட்டு பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற, பத்து பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பாத்து பேசுறது, கேவலம் பம்பரம் இடத்துல இந்த லட்சணத்துல உன்னை பந்தயம் வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போது? சரி நான் சொல்றத கேளு, வாயிலவை சாட்டுதாயா நல்லா இறுக்கி சுத்து. ஆகட்டும். ரெடியா?
யாரு தெய்வானையா? என்ன மணி இவ்வளவு குஜி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அட கொக்கமக்கா, அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்டு துணிலன்னு ஒரு மாயிட்டு போலான்னு வந்தேன். தேனமணி, தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியம்மணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு போட போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்கறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னால் இல்லமணி. ஐயோ, அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ற சளி போதும். அக்கா போதும்க்கா, இன்னும் ஊருக்குள்ளவே போல, அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்த சுத்தம் சுத்துறியே. படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க, உன் மேல எத்தனை கண்ணு படும்னு எனக்குல தெரியும். தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு. நம்ம கண்ணுல பட்டா இல்ல. டேய் பூச்சி, யாரா இந்த பொண்ணு? அவதான்டா, ஆடெல்லாம் மேய்க்கிறாள் தெய்வான, அவளோட தங்கச்சி வள்ளி. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன், அப்படி ஒரு வேச்சல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி, காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி, இவ பேச்ச நம்பாதீங்கடோ. இவ தொல்ல தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவக்கு சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே ரெண்டு மூணு பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு, பஞ்சாயத்து போட ஆபீஸுக்கு வா, அங்க பாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ பாக்குறது இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல, அதோய் இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும், நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மணி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாயமாய் எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றா. நீ வேற தொந்தரவு பண்ற, இருக்கிற ஒரு வேலையை ஆருக்கு போட்டு கொடுக்கணும்? ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர், அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8 64 சரியா செல் போட்டு கவுண்டர் கை காமிச்சு விட்டா நீ பிரஜெண்ட் இல்லக்கா? பிரசிடன்ட் ஏதோ ஒரு ஜெண்டு. யோ, கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை செல் போட்டு போசனாரு. அக்கா சும்மா ரெடி, சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சி இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி விடணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மாரி, நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்ற? யோ, ஒண்ணு மட்டும் சொல்றையா, நாய் தான் வால் ஆட்டணும், வால் நாய் ஆட்டக்கூடாது. போறவோக்கு பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்டே போல இருக்க. நீ வா வள்ளி, பக்கத்தூர் போய் கவுண்டர் வேறச்சனா உனக்கு வேலை கொடுக்காம போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா, ரெஸ்பெக்ட் 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும், மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிச்சாமி, கரடத்துல இருந்து ஊர் கவுண்டர் தகராறு நமக்கு எதுக்குடா? பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துறேன். என்ன சொல்றேன் அம்பினி, அம்பினி நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையில சேர்ந்துக்க. இந்த பாரு, சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையில சேர்ந்துக்க. என்ன சொல்ற? நிசந்தானுங்க, நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவ கலக்கு கலக்கு கலக்கி தெய்வான தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்து. வணக்கங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற, சௌக்கியமா? நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை, அதை விடு தம்பி. இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான். நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி, நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு, அதை வந்து பாத்துக்க. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். பட்டுமா தம்பி?
நன்றி. படியில உட்கார்ந்திருக்கீங்களேன்னு பிச்சை போட்டு பண்ணு வாங்கி தின்னுங்க. ஏண்டி கோயிலுக்கு வர மாதிரியா வந்திருக்க? ரிக்கார்டன்ஸ் ஆடுற மாதிரி வந்திருக்க. ட்ரெஸ்ல முன்னாடி பாதையை காணும், பின்னாடி முழுசா காணும். ஏண்டா இப்படி அரைங்கரமா உள்ள போனா என்னடா நடக்கும்? புள்ள யாரு பயந்து திருச்சி ஓடிடுவாரு. ஓய் நான் ட்ரெஸ்ஸோட வருவேன், ட்ரெஸ் இல்லாமையும் வருவேன், அது என்னோட இஷ்டம். உங்களுக்கு எங்கடா எரியுது? என்னங்கடா ஏப்பா விசேராசு, உனக்கு எதுக்குப்பா ஊர் வம்பல்லாம்? படிச்ச படிப்புக்கு சம்முன்னு ராசாவாட்டம் இருக்கிறது விட்டு விட்டு அந்த பொறுக்கு பைய தங்கச்சுக்கிட்ட எதுக்கு தகராறு வச்சுக்கிற? அட என்ன அது, அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எங்களுக்கே பிச்சப்படுவா. அவ திமிர் அடக்காம விட போறது இல்ல. அப்படி போடு. ஏப்பா நாய் கடிச்சா அத நம்ம திருப்பியா கடிக்கிறோம், அது மாதிரி நினைச்சுட்டு விட்டுருக்கண்ணு. உங்க அண்ணன் ஆத்திரத்துல செஞ்சுட்டு இப்ப ஜெயில கிடந்து அல்லாடுறது எனக்கு பத்தாது. அடி ஏண்டி சும்மா நடுக்கி சாகுற? நம்ம பிள்ளைங்க ரெண்டு ரெண்டு சிங்க குட்டிங்க, வீடா வம்புக்கு போக மாட்டானுங்க. எவனாவது வம்புக்கு வந்தா வெட்டி கூறு போடாம விட மாட்டாங்க. அப்படி சொல்லுங்கப்பா. நல்லா இருக்கு நீங்க பேசுறது. நீங்களே அவன் கையில ஒரு அருவாள் எடுத்து கொடுத்து அனுப்பிடுவீங்க போல இருக்க. வாய முடிக்கிட்டு சாப்பிடுங்க. வாய முடிக்கிட்டா எப்படி சாப்பிடுறது? அதானே என்ன ரெண்டு பேரும் விளையாடுறீங்க அப்புறம் மகனோ சாப்பிடுங்க. டேய் நம்ம விஜய் அடிக்க அடியால் அனுப்பினால இப்ப கார சானியால் அடிப்போம். ஆரம்பிங்கடா. அல்லிராணி ஹார்ன் அடிச்சா நம்மளாம் ஒதுங்கி போயிடணுமா? அப்படியே வாங்கடா. கபடி 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 என்னடி தூக்கத்துல கபடி ஆடுற? கபடியா? ஐயோ அது அது வந்த நீ கபடினா எனக்கு ரொம்ப பிடிக்குமா? அதான் அதுக்காக இப்படியா ராத்திரியில பெசாம படுத்து தூங்குடி. கபடி 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 ஐயோ ராசா. என்ன ராசா நடு சாமத்துல கபடி ஆடிக்கிட்டு இருக்கே? அது ஒண்ணு இல்லமா, நேத்து பூரா ஃப்ரெண்ட்ஸுங்களோட கபடி ஆடிட்டுருந்தானா அந்த நினைப்பு அவ்வளவுதான். இல்லப்பா நீ எதையோ பார்த்து பயந்துருக்க. ஆமா நான் என்ன பண்ணுவேன்?
மதுரை வீரசாமி, உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறேன். என் புள்ள மேல காத்து கருப்பு அண்டாம பாத்துக்க, படுத்துக்கப்பா. மொத காரியமா விடுஞ்சதும் புள்ளைய கூட்டிட்டு போய் மந்திரிக்கணும். என்ன அது வீட்டுல யாருக்காக கதவு திறந்து கிடக்கு, போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு? ஏ கணவி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்க. எவடி அவ என் வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துகிட்டு என்னைய அதிகாரம் பண்றவ? நான் தான் அத்தையா. பின்ன என்ன, நான் உங்க மகனத்தானே கட்டிக்க போறேன். அப்ப நீங்க எனக்கு என்ன வேணும்? அத்தைதான் வேணும். அதுக்கு என்னப்பா? இல்ல, இன்னும் எத்தனை நாளைக்குதான் இப்படி ஒத்தையில கடந்து அல்லாடுவீங்க? என்ன தாய் பண்றது, வேற யார் இருக்கா? நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? உங்க மகன்ட்ட சொல்லி சட்டை புட்டு என் கழுத்துல ஒரு தாலி கட்ட சொல்லுங்க. உங்களை உட்காத்தி வச்சு வக்கனையா சமைச்சும் போடுவேன். வருஷத்துக்கு ஒண்ணு கஷ்டம் போடுவேன்ல. அம்மாடி, வருஷத்துக்கு ஒண்ணா? எனக்கு ஆசைதான், அது அதுக்கு நேரங்காலம் வர வேண்டாம். ஆமா, பொல்லாத நேரங்காலம். ஏன் கூட சமைஞ்சவளுகெல்லாம் வயித்துல ஒண்ணு இடுப்புல ஒண்ணுமா திரியறாளுக. நான் வீசுன கையும் வெறுங்கையுமா திரியறேன். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகுன அத்த. ஒண்ணு உங்க மகன்ட்ட சொல்லி என் கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. இல்ல, அவங்க கழுத்துல நானே தாலி கட்டி போடுவேன். ஆமா. அடியாத்தி, நீ கட்டினாலும் கட்டுபடி ஆத்தா? கட்டுபடி கட்டுவ. மொரமாப்பிள, நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கும் போது வேற ஒருத்தன் உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுருவேனா? வாடி கழுத, வாடி. என்னடா எங்க வீட்டுக்குள்ள வந்து அடாவது தனம் பண்ணிக்கிட்டு விடுறாவள? பொடி கழவி, பாடி. ஏய் பாடினா பாடி. அத்தை அத்தை, உங்க மகன் கட்டுற தாலி என் கழுத்துல தொங்கணும். இல்ல, நான் தாம்பு கழுத்துல தொங்கிடுவேன். அத்தை பாடினா. என்னப்பா, உங்க ஆத்தா தலைதறிக்க ஓடியாரு? என்னம்மா, ஏன் இப்படி ஓடியாரு? பாண்டி, பாவம்ப்பா, அந்த மாதிரி குழந்தை நம்ம வீட்டுக்கு வந்தான்னு அவன் மாமங்கார வந்து அவளை அடிச்சு உதச்சு தெருவுல இழுத்துட்டு போறாப்பா. பாண்டி, அவ போகும்போது என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? பொண்ணு, உங்க மகன் கட்டுற தாலி கயிறு என் கழுத்துல தொங்கணும். இல்ல, நான் தாம்பு கயிறுல தொங்கிடுவேன்னு சொல்லிட்டு போனாப்பா. அவளை எப்படியாவது காப்பாத்தணும். இந்தாப்பா. அம்மா, என்னப்பா யோசிக்கிற? நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவளை நம்ம வீட்டு மருமகளா கூட்டிட்டு வரணும். தாலி வாங்கிட்டு போற முடியும். வாங்கப்பா. நாளைக்கு உன் கழுத்துல தாலி கட்டி உன்ன நான் என் பொண்டாட்டி ஆக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எந்த பையன் மேல கை வைக்காங்கிறது நான் பாக்குறேன். என்னங்கடா இங்க வந்த? யார தேடி வந்திருப்பாரு? காதலி தேடி வந்திருப்பார். தேடி வரலடா, அவ கழுத்துல தாலி கட்ட வந்திருக்கேன். ஆஹா, ஒரு பூ பூக்களுக்கே தண்ணீர் ஊற்றுகிறது. கொள்ளை அழகு. உடம்பு எப்படி இருக்கு? தக்காளி மாதிரி தளதளன்னு இருக்கு. நான் ஏன் உடம்ப சொல்லல, உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டேன். கொஞ்ச நாளாலே என் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு ஊறிக்கிட்டு இருக்கு. குடிச்சு விட்டா எல்லாம் சரியா போயிடும். தாய் குளத்தின் பிரியத்தை நான் கெடுக்க விரும்பல. இந்த அப்படி பிடிக்கிறேன். எப்படி நம்ம புடி? புடியா இது? கொஞ்சம் விட்டு இருந்தா ஓம்ப புடி மாதிரி ஆளை தவிடு புடி ஆக்கி போவோம். புரிஞ்சுக்கிட்டே போயிட்டு வா. நீ என்ன புரிஞ்சுக்கல, அதனாலதான் இப்படி பேசுறேன். நாம ரெண்டு பேரும் ஒரே ஜாதி. என்னது ஒரே ஜாதி? ஆமா, சமையல் ஜாதி. பக்கத்து பக்கத்து வீட்டுல இருக்கோம். நாம பழக்கம் வச்சுக்கிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்குமே வந்தேன். உன் உதவி எனக்கு தேவையில்ல. உன் உதவி எனக்கு தேவைப்படுது. என்ன உதவி? உன்னை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. சரி, என்ன பத்தி நீ தெரிஞ்சுக்க? என் பேர் செந்தில். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, ஒரே மகன். ஏயா, உனக்கு அப்பா அம்மா இல்லங்கிற, நீ எப்படி பிறந்த? நான் பிறந்த பிறகு என் பெற்றோர் பரலோகம் போய்விட்டார்கள். நல்ல ராசியான குழந்தை. குறுக்க பேசாத, சொல்ல வந்ததை மறந்துடுவேன். பரதநாட்டியம் தெரிஞ்ச பொண்ணத்தான் நான் கட்டிக்கிறதா இருக்கேன். இதுதான் என் லட்சியம். உங்க எஜமானியம் நடத்துற நடன பள்ளியில ஒரு நடன பாப்பா கிடைக்குமா? கிடைக்காது. பரவாயில்ல, அங்க வேலை பாக்குற ஒரு வேலைக்கார பாப்பாவது கிடைக்குமா? விளக்கு மாதிரி தான் கிடைக்கும். யோ, நீ சுத்தி வளர்த்து எங்கிட்டே வரையா? இது எங்க அப்பன் காதல உழந்துச்சு, உன்னை கொத்து கறி பண்ணிடுவாரு. உங்க அப்ப என்ன ஆடு வெட்டவனா? இல்ல, மாடு வெட்டவன்.
யார கட்டி எவ்வளவு சீக்கிரம் கட்டிருத்த? நான் யாரையும் கேட்க வேண்டியது இல்ல, எனக்கு சம்பளம் சர்க்கார் தருது. சர்க்காருக்கு நாங்க சம்பளம் தரோம். நான் ஒரு குடிமக, என் கேள்விக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். அப்படிங்களா? கிளியரன்ஸ் 4-5 போட்டிருக்கு, என் கிடையாரத்துல 4-5 ஆச்சு, அதனாலதான் எடுத்தேன். வரட்டுமா குடிமகனு? என் கையில கிடையாரம் இல்லாதனால உன் கிடையாரத்தை நம்புறேன். இந்தா இந்த லெட்டரையும் கட்டில சேர்த்துரு. மன்னிக்கணும், நீங்க சர்க்காருக்கே சம்பளம் கொடுக்கறவங்க, உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நாங்க லெட்டரை கையில வாங்கக்கூடாது, பொட்டியில போட்டுருங்க. அடுத்த வாரம் வந்து எடுத்துக்கிறேன். என்னது, அடுத்த வாரமா? ஆமா, தொடர்ந்து 8 நாளைக்கு சர்க்கார் விடுமுறை. போஸ்ட்மேன் பெரியவரே, இது முக்கியமான லெட்டரு, இது இன்னைக்கு போஸ்ட்ல போயாகணும். நான் கொஞ்சம் வேகமா பேசிட்டேன், அதை மனசுல வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இத பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இந்த லெட்டர் போஸ்ட்ல சேர்த்துருங்க. லஞ்சம் நீங்க கொடுக்கறீங்க, நாங்க வாங்குறோம்னு மேடையில பேசுறீங்க. அப்ப வேணாங்கிறீங்களா? வழிய வர்ற லட்சுமியை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. குடுப்பா குடிமகனே. இந்தாங்க லெட்டர். என்ன ஐயா, ஊட்டி அட்ரஸ்க்கே லெட்டர் போட்டிருக்க? முக்கியமான விஷயம்னா நேரடியா போய் சொல்லிட வேண்டியதானே? நேர்ல போய் சொல்ல முடியாம தான் லெட்டர் போடுறேன். இதெல்லாம் உனக்கு எதுக்கு? 10 ரூபா வாங்கிக்கல, நான் சொன்னது செய். சரி குடிமகனே. சரளாட்ட இருந்து பதில் வரும். தபாலா? ஆட நீயா, என்னையா அதிசயமா இருக்கு? நீயே நேரடியா தபால் பட்டோட பண்ண வந்திருக்க? இது ஸ்பெஷல் தபாலுங்க, அதனாலதான் நானே நேரடியா கொண்டு வந்திருக்கேன். ஸ்பெஷல் தபாலா? ராஜேஷ் அண்ணனுக்கு வந்திருக்க? செந்தில் அண்ணனுக்கு வந்திருக்கு. யாரோ சரளாவா கீழ அட்ரஸ் எழுதியிருக்கு. சரளாவா? இவ்வளவு சீக்கிரம் பதில் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்ல. கொண்டாய கவர. 2.5 ரூபா கொடு, அப்பதான் நான் கவரையே தருவேன். மணியாடு வந்தா தான் இனம் காப்பீங்க. இப்ப கவருக்கே காசிய ஆரம்பிச்சிட்டீங்களா? இது இனம் இல்லைங்க, ஃபைன். அந்த மூளை இல்லாத முண்டத்துக்கு என்ன அவசரமோ, ஸ்டாம்ப் ஒட்டாம இந்த கவரை போஸ்ட் பண்ணிருக்கு. யோ, என் காதலிய கண்ணா பின்னு பேசாத, உனக்கு பணம் தானே வேணும். இந்தா 5 போயா. டோ, லெட்டர் கொடுத்து போயா. டோ, கரண்டி குடியா. அன்புள்ள சைத்தான், அன்புள்ள ஐத்தான், அதுதான பார்த்த. உங்கள் கடிதம் கிடைத்தது, அதை படித்ததும் பூசணி போல் பூரிச்சு போயிட்டேன். மண்ணெண்ணைக்காக மணிக்கணக்கா கியூல நிக்கிறது மாதிரி உங்கள் வருகைக்காக மைசூர் ரோட்டில் காத்துக்கிட்டு இருப்பேன். ஐயோ, நம்ம முத சந்திப்பே இனிப்பா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க வரும்போது கீழ்கண்ட ஐட்டங்களை லாலா கடையில வாங்கி வரவும். மைசூர்பாக், சிலேபி, லட்டு, அல்வா, கேசரி, பூந்தி, சோன் பப்படி. அம்மாடி, இவ்வளவு ஐட்டமா? சரி, முதல் சந்திப்பு அவ முகம் கோணக்கூடாது, அவ கேக்குறத வாங்கி கொடுத்துருவோம். சரளா, உன்னை சுயிட்டாலேயே. சரளா, சரளா, நான் இங்க இருக்கேன். ஏ சரளா, கைய காட்டி விட்டா, இத வர்றேன். சரள், ஏன் மறைஞ்சிருக்க? கூச்சம். அதுக்காக இப்படியா கூவுறது? நீ கேட்ட ஸ்வீட்ல வாங்கிட்டு வந்திருக்க, இந்தா குடுங்கட தான். என்னது, எரும மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சத்தம்? இது சத்தம் இல்ல, முத்தம். நான் கையில கொடுத்துட்டேன், நீ கணத்தை கொடு. வேண்டாமா தான், எனக்கு வெக்கமாக இருக்கிறது. சரி, கண்ணை மூடிக்கிறேன், வந்து கண்ணா பின்னான்னு குடு. கொடுக்கறேன். ஐயோ, மைசூர் ரோடு காட்டுக்குள்ள பிசாசாலைன்னு சொன்னாங்க, அதை கேட்காம நான் வந்து வசமா மாட்டிக்கிட்டேனே. பிசாசு சொல்றத கேளு, நான் பெண்களை சகோதரியா பாவிக்கிறவன், அதனாலதான் கல்யாணமே பண்ணிக்கல. யாருக்கிட்ட நான் டூப்பு விடுற? குடி மகனே. இந்த குரலை ஏற்கனவே எங்கேயோ கேட்டிருக்கனே. குரலையும் கேட்டிருப்ப, ஆளையும் பாத்திருப்பேன். ஆட, நம்ம போஸ்ட்மேன் கிளப்பு சாசு. ஆமா, நீ ஏன் வேஷம் போட்டுட்டு இந்த பக்கம் அலையிற? உன் வேஷத்தை கலைக்கத்தாண்டா இந்த வேஷம். ஏண்டா, பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு வேலைக்கு வந்தா கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம காதல் கடிதமா எழுதுற? யோ போஸ்ட், எவளுக்கு வேணும்னாலும் நான் லெட்டர் எழுதுவேன், அதை பத்தி உனக்கனையா? நீ எவளுக்கும் எழுதுறடா, என் மகளுக்கு எழுதியிருக்கேன். அதெல்லாம் ஓ மகளா, கொஞ்சம் கூட அவளுக்கு உன் சயலே இல்லையே. காலித்தனமா என் மகளுக்கு காதல் கடிதம் எழுதணும் இல்லாம என் பொண்டாட்டி கற்பையும் சந்தேகப்படுறியா? கடிதம் எழுதின உன் கைய முறிச்சு நான் சூப்பு போட்டு சாப்பிடலன்னா சரளாவுக்கு அப்படியா? போஸ்டல் குத்து. ஐயோ, அடிக்கிறது கூட அதான் வேலைக்கு தகுந்த மாதிரி அடிக்காங்களே. யோ போஸ்ட், வருங்கால மருமகன் வந்திருக்கேன், மரியாதையா வெளியவா, வெளியவா, வெளியவா. என்ன காலங்காத்தால வீட்டுக்கு முன்னால கோஷம்? அடடே, சமையலு.
எங்க வந்த? முறையா பொண்ணு கேட்க வந்திருக்கேன். என் பொண்ணு உனக்கு தரமாட்டேன், மரியாதையா ஓடி போயிரு. போக மாட்டேன், தண்டிக்கப்பட்ட நியாயங்களுக்காக போராட வந்திருக்கேன். நம்பர் ஒன், என்னை அடிச்சதுக்காக காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். நம்பர் டூ, உன் மகளை எனக்கு கட்டி கொடுக்கணும். மறுத்தா மண்ணெண்ணைய ஊத்திட்டு இங்கே தீ குளிப்பேன். டேய், உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்க மாட்டேன், என் மகளையும் உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன். மண்ணெண்ணைய ஊத்திக்கிட்டு சாவு. நீ குளிச்சு நான் பார்த்தது இல்ல, தீ குளிக்கிறதாவது பாக்குறேன். ஏயா, நீ தீ குளிப்பேன்னு சொன்ன உடனே உன் மாமனார் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு பொண்ணையும் கொடுத்தாரு. அவன் மனுஷன், நீ மனுஷனா? அது எப்படி உனக்கு தெரியும்? நீ தானே எனக்கு தீ கடையில சொன்ன. இப்ப உனக்கு ஒரு சட்டம், ஊரானுக்கு ஒரு சட்டமா? முடிவா கேக்குறேன், உன் மகளை கட்டி கொடுக்க போயா இல்ல இந்த இடத்துல ஊத்திட்டு சாகவா? சொல்லிக்கிட்டே நிக்கிறியே, செயல இறங்கு. நீ சொன்னா செத்துருவனா? உன் மகன் சொல்லட்டும், சாகுறேன். மகளே சீக்கிரம் சொல்லுமா, மனசு மாதிரி ஓடிட போறான். அப்பா, அவர் ஆவிய வந்து என்ன சுத்தினா என்ன செய்யறது? நீ கவலைப்படாத மகளே, அந்த மண்ணன் ஆவிய பெட்ரோல் ஊத்தி நான் குளிச்சிடுறேன். சீக்கிரம் சொல்லுமா. இந்தாயா நான் சொல்றேன், நீ படுத்துக்கோ. அப்பனும் மகளுமா சேர்ந்து என்னை அவமானப்படுத்திட்டீங்க, இனிமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஊத்திக்கிறேன். உண்மையிலேயே ஊத்திக்கிட்டா? ஊத்திக்கிட்டேன். தோசைக்காரன் தான். ஊத்திக்கிட்டேன். இதோ தீப்பெட்டி கொளுத்த போறேன். இப்ப நினைச்சா கூட நீங்க தடுத்து நிறுத்தலாம். என்ன சொல்றீங்க? அந்த பாவத்துக்கு நாங்க உடந்தையா இருக்க மாட்டோம். அப்படியா? குச்சி நனைஞ்சு போச்சு, தீப்பெட்டி கூட எனக்கு துரோகம் பண்ணி பிடிச்சு. ஒருவேளை அக்னி பகவான் என்னை சாக வேணாம் தடுக்கிறானா? முண்டம், பையில தீப்பெட்டி வச்சுக்கிட்டு மண்ணனை ஊத்திக்கிட்டா தீ குச்சி நினையாதா? ஐயோ, என் கடைசி பயணத்துல இவன் போய் கையேந்தபடி வந்துருச்சே. யோ, உன் பொண்ணத்தான் குடுக்கல, தீப்பட்டியாவது குடியா? இரு வர்றேன். சரலா, நான் சாகிறத விரும்ப மாட்டான். எனக்காக அவ அப்ப இந்த சண்டை போட்டுக்கிட்டு நினைக்கிறேன். நீ ஜெயிச்சுட்டா ஜெய். அட பாவி, தீப்பட்டி கேட்டதுக்கு தீவட்டியா கொண்டாந்துட்டே. இந்த தீவட்டி நீயே குடிச்சிக்கிறியா? நான் உன்ன கொடுத்துட்டுமா. இன்னைக்கு சனிக்கிழமை, செத்தா மோச்சத்துக்கு போக முடியாது. அடுத்த வெள்ளிக்கிழமை வரேன். உன்னை அடுத்த வாரம் வரைக்கும் விட்டா வீதியில போற பெண்களை எல்லாம் பாத்துட்டு வீட்டுல போய் மண்ணெண்ண டின்னோட நிப்ப. உன் கதையை இன்னைக்கே முடிச்சானும் இதனால ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, உன்னை எரிக்காம விட மாட்டேன். இந்தாப்பா நான் பேசினபடி ஆளுக்கு நூறு ரூபாய், பேசினதுக்கு மேல ஆளுக்கு நூறு ரூபாய். இந்த நூறு ரூபாய் எதுக்கு? நான் கராத்தையில கரடி பெல்ட், கும்புல குங்குமம் பெல்ட். நான் யாரையாவது அடிக்கும் போது வாய் கிழியலாம், காதலையும் மூக்களையும் ரத்தம் வரலாம், கண்ணு வீங்கலாம், யாராவது தலை சுத்தி கீழே விழலாம். இதெல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் பாரு. அதுக்குத்தான் போனஸா ஆளுக்கு நூறு ரூபாய். அதோ அவ வர, நான் சொன்னபடி நடந்துங்க போங்க. ஏன் வழிய மறிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பொண்ணு கிட்ட ஒரு ஆம்பளை எதை எதிர்பார்ப்பானோ அது வேணும். இன்னொரு தடவை கூப்பிடட்டும், அப்ப போவோம். பேர சொல்லி கூப்பிடுறா, போயிடும். ஊருக்கு பசங்களா, தனியா போற பொண்ணு கிட்ட கலட்டாவ பண்றீங்க? பணத்தை வாங்கிட்டு உன் கைய கால ஒடிச்சு அனுப்புங்க. நான் தான் சொன்னேன். அதுதான் இந்த அடி அடிக்கிறாங்களா?
எலெக்ஷன்ல காசை வாங்கி அடுத்த ஒண்ணு கோட்டு போடுறது மாதிரி என்கிட்ட காசு வாங்கி என்னையே முடிச்சு விட்டாங்களே. இதுக்கு ஏண்டா என்ன திமிர் இருந்தா எங்க தெரு பொண்ணையே காதல் பண்ணுவ? உன்ன கைலாசத்துக்கே அனுப்புறோம். என்னது ஆள் விரால் மீன் மாதிரி இப்படி விரைச்சு கிடக்குறா? யோ செந்திலே 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 சரளா 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 என்னையா இது? இவ்வளவு அடியை வாங்கிட்டு இன்னும் என்னைய கூப்பிட்டு இருக்கிற? என் உயிர் போற வரைக்கும் ஓம்பரத்தன் சொல்லிக்கிட்டு இருப்பேன். உன்னை காதலிச்சு குட்டுறதுக்காக முதல்ல உங்க அப்பன்ட்ட அடி வாங்கினேன். இப்ப ஊராங்கிட்டே அடி வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் உயிர் பிரிய போகுது. அடுத்த ஜென்மத்திலேயாவது என்னை கட்டிக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடு. ஆடா அடுத்த ஜென்மம் என்னையா? நீ உயிரோட இருந்தா இந்த ஜென்மத்துல உன்னை கட்டிக்கிறதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா எங்க அப்பன் ஒத்துக்க மாட்டானே, என்ன செய்யறது? உங்க அப்பனை எப்படி சரி கட்டுறதுன்னு எனக்கு தெரியும். முதல்ல நீ சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா பண்ணிக்கிறேன். அப்பா இப்பதான் போன உயிர் திரும்பி வந்துருக்கு. சரளா செந்தில் சரளா செந்தில் சரளா செந்தில் வந்துட்டான். சரளா உங்க அப்பா வரான். தலையில இருக்க பூவை கசக்கி போடு, பொட்டு அழிச்சுக்க, முடிய களைச்சு விடு. நான் சொன்னபடி நடி. நீ போயா, உன்னை விட நான் பிரம்மாண்டமா நடிப்பேன். என்ன காண்டாமிருகம் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கான்? ஏ சமையலு என்னையா போஸ்ட்? என்னடா சட்டையும் பேண்டையும் தோல்ல போட்டுக்கிட்டு போற? நாய் மாதிரி வேற இறைக்கிற, எதையாவது திருடிக்கிட்டு ஓடுறியா? நாலடி முன்னாடி போய் பாரு, நான் எதை திருடிட்டு போறேன்னு நீ ஏன் புரிஞ்சுக்கிறவ? என்ன இவன் நாலடிக்குல ஒரு சஸ்பென்ஸே வச்சுட்டு போறான். போய்தான் பாப்பமே. யாரு பெத்த பொண்ணோ? ஐயோ நாம் பெத்த பொண்ணு. அட பாவி, விக்க வச்சிருந்த ஸ்டாம்பு மேல கருப்பு முத்திரையை குத்திட்டியடா, இனிமே விட போகாதே. நீ என் தலையில் நெருப்பு வைக்க பார்த்த, நான் உன் கூரையில் நெருப்பு வச்சுட்டேன். நினைச்சு நினைச்சு சாவு. அடே மகளே, இது என்ன கோலம்? முள்ளு மேல சேலைய போட்டுட்டேன், மெல்ல மெல்ல எடுத்தேன். முள்ளு மேல சேலைய போட்டியா இல்ல முள்ளமன்று மேல போட்டியா? ஏன்ப்பா அப்படி கேக்குறீங்க? அப்படி ஒண்ணு இந்த பக்கம் போறத பார்த்தேன், அதான் கேட்டேன். அப்பா பெத்த பொண்ணு மேல வீணா சந்தேகப்படாதீங்க, நான் முள்ளு மேலதான் போட்டேன். சரி, சேலையத்தான் முள்ளு மேல போட்ட, தலையுமா போட்ட, முடி இப்படி கலைஞ்சிருக்க? அதுவா, கொஞ்ச நேரத்துக்கு முந்தி ஒரு குரங்கோட விளையாடுனேன், அது கலைச்சிருச்சு. குரங்கா? அவன அப்படின்னு சொல்லலாம். அப்பா அவரை போய் அவன் சொல்லாதீங்க, எனக்கு கெட்ட கோவம் வரும். இப்பவே அவன் மேல உனக்கு அவ்வளவு பக்தி வந்துருச்சா? எப்பவும் அவர் மேல எனக்கு பக்தி தான். ஆஞ்சநேயர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன், அவரை திட்டாதீங்கப்பா. நீ யானையவே பானைக்குள்ள போட்டு மறைக்க பாக்குறேன், நேரடியாவே கேக்குறேன், புத்தி என் கலைஞ்சிருக்கு. இது என்னப்பா கேள்வி? அவரோட நான் எவ்வளவு நேரம் விளையாடி இருக்கேன், வேர்வையில கலைஞ்சிருக்கோம். ஊட்டியிலே உனக்கு வேர்த்து இருக்கு, வீட்டுக்கு வா பேசிக்கிறேன். வா